உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய கருணையும் அமைதியும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. செல்ஃப் ஸ்டார்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உறவுகளை பேணுதல் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் பல்வேறு ஹதீஸுகள் குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், திருமிதி ஷரீஃபில் 1830 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான், நானே அல்லாஹ், நான் தான் இறைவன், நானே ரஹ்மான், நானே எல்லை இல்லாத கருணை உள்ளவன், நானே ரஹிமை படைத்தேன், ரஹ்மை படைத்தேன், ரஹ்மி என்பது உறவு, உறவை நானே படைத்தேன், அதற்கு என் பெயரிலிருந்தே நான் பெயர் வைத்தேன், ரஹ்மான் என்பது அர் ரஹ்மான் என்பது அளவில்லாத அளவற்ற அருளாளன், அருள் செய்யக்கூடியவன் என்கின்ற பதத்திலிருந்து வந்தது ரஹீம் என்பதாக அவனை சுட்டி காட்டுகிறான். ரஹ்மான் என்பதிலிருந்து ரஹ்மு என்பதாக நானே பெயரிட்டேன். யார் இந்த உறவை பேணி பாதுகாக்கிறாரோ அவரை நான் பேணி பாதுகாப்பேன், யார் இந்த உறவை முறிக்கின்றாரோ அவரை நான் முறித்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்க திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது 1830 ஹதீஸாக. இந்த உறவு என்பது கருணை, அருள், இரக்கம் என்பதோடு சம்பந்தப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கு சுட்டிக்காட்டுகிறான். அந்த ஹதீஸ் ஹதீஸை குதுசியில் சுட்டிக்காட்டுகிறான். ரஹ்மான் என்று சொல்கின்ற பொழுது எல்லாருக்கும் ஒன்று போல் அருள் செய்யக்கூடியவன் என்பதாக அதனுடைய விரிவாக்கத்தை சுட்டிக்காட்டுவார்கள் மார்க்க விற்பனர்கள். இந்த உலகத்தில் இறைவனை திட்டக்கூடியவருக்கும் இறைவனை வணங்கக்கூடியவருக்கும் இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவருக்கும் இறைவன் இருக்கின்றானா என்று தெரியாதவர்களுக்கும் இறைவன் நிச்சயமாக இருக்கிறான் என்று தெரியக்கூடியவர்களுக்கும் இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் அருள் செய்யக்கூடியவன் அந்த ரஹ்மான். அவனுடைய படைப்பு தான் அந்த ரஹ்மு என்று சொல்லக்கூடிய உறவு என்பது. அந்த உறவை எந்த அளவிற்கு பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது இவர் அவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெயரிலிருந்து குறிப்பு பெயரிலிருந்து நமக்கு விளங்கி கொள்கின்ற ரஹீம். ரஹீம் என்றாலே உறவு என்றாலே எவ்வளவுக்கு எவ்வளவு விலகினாலும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டாலும் சரி, மன அழுத்தங்களாலோ அல்லது வேறு பல காரணங்களினாலோ ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டாலும் சரி, அதில் சேர்ந்து கொள்வதில் ஒருவருக்கொருவர் முனைப்பு காட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கு சுட்டி காட்டுகிறார். உறவை பேணுகின்ற பொழுது அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வரக்கத்து கிடைக்கின்றது, ரஹ்மத்து கிடைக்கின்றது. உறவை பேணாமல் ஒதுங்கி வாழ்பவருக்கு இவ்வுலகத்திலும் பெரிய மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வந்தடையும், சிரமங்கள் வந்தடையும், மறுவுலகிலும் அதுபோன்று உண்டான சிரமங்களும் வந்தடையும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே உறவுகளை பேணி பாதுகாப்பது, அவர்களோடு இணக்கமாக வாழ்வதில், சிறிய சிறிய விஷயங்கள் அல்லது இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள் விட்டு கொடுப்பதில் ஒருவருக்கொருவர் முனைப்பு காட்டிக் கொள்ள வேண்டும். அப்படி காட்டுகின்ற பொழுதுதான் உறவுகள் பலப்படும், நம்முடைய மறு உலக வாழ்க்கையும் பலப்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அப்துல் அசிஸ் ஜாலிம் அல் வாஹிதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.